ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? யார் யார் இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ, ஹாப்பி பர்த்டே டு யூ, மே காட் பிளெஸ் யூ. சரி, இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறேன்னா தவ் சம்பல். ஓகேங்களா? ஏற்கனவே நான் வந்து எபிசோட் 21 வந்து தவ் சம்பலோட ஒரு ரெசிபி காமிச்சிருக்கேன். ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா நல்லா பக்காட்டான விஷன். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஓட்டரியா. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், பாருங்கள். இதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து எல்லா சமையலும் வந்து நான் ஃபியூ டைப்ஸ் வச்சுருக்கிறேன். செஞ்சு எனக்கு இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் எனக்கு ரெண்டு மூணு ஸ்டைல் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த தவ் சம்பளம். இது வந்து இப்படியும் நான் செய்வேன், தவ் சம்பளம் சூப்பராக இருக்கும். இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன், கண்டிப்பாக பாருங்கள். செஞ்சுட்டு என்கிட்ட சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. மறந்துடாமல் ஃபோட்டோ எனக்கு அனுப்பி விடுங்க. தேங்க்யூ. ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து மூணு தவ்வு இருக்கு. தவ்வு ஓகே அவிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் அவிச்சிட்டு சமைச்சாதான் இது எப்படி புசு புசுன்னு இருக்கும். நல்லா பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. நான் ஏற்கனவே 21 எபிசோட் 21 நான் காமிச்சிருப்பேன் தவ்வு வந்து எப்படி அவிச்சிட்டு எடுக்கணும்னு. சரிங்களா? ஸோ எபிசோட் 21 காமிச்சிருப்பேன். அதே மாதிரி இப்போ நான் அவிச்சிட்டு எடுத்துட்டு கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம பொரிக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஐட்டம் தேவைன்னு நான் சொல்கிறேன். இங்கே வந்து 7 சின்ன வெங்காயத்தை பொரிச்சிட்டு கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? பட் ஸ்டில் நீங்கள் வந்து கட் பண்ணிட்டு தான் பிளெண்ட் பண்ணணும். இஞ்சி, ஜிஞ்சர் 2 இன்ச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க. இதோ நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ, நல்லா சோப்பானதாக பார்த்து எடுத்துக்கிங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க. கறி லீஃப் கருப்பில் தேவைப்படும். சில்லி பேஸ்ட் இங்கே வந்து நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ட்ரை சில்லி பேஸ்ட். ஓகேங்களா? பட்டை மிளகா வந்து ஃபியூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒறுப்பு அறவே இருக்காது, அடுத்தது வந்து மைல் ஒறுப்பாக இருக்கும், கொஞ்சம் தான் ஒறுப்பாக இருக்கும். அடுத்தது வந்து அழுக்கு மீது ஒறுப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எந்த பட்டை மிளகா பயப்பீங்கன்னு எனக்கு தெரியல, பட் நான் வந்து மைல்டோடு எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் என்ன பட்டை மிளகா பாய்க்கிறீங்களோ வச்சு தான் இருக்கும் அந்த சம்பல் உரைக்குமா இல்லையான்னு. சரிங்களா? ஸோ நான் எடுத்தது வந்து மைல், நான் எவ்வளோ போட்டாலும் அது வந்து அவ்வளோ உரைக்காது. ஸோ நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பட்டை மிளகா எந்த பட்டை மிளகா வாங்குறீங்கன்னு பார்த்து வாங்குங்க. ரொம்ப உறுப்பானது வாங்கிட்டு அப்புறம் ரொம்ப உரைச்சிச்சின்னா என்னைய பிளேம் பண்ணக்கூடாது, பிகாஸ் நான் பாய்க்கிறது வந்து மைல். சரிங்களா? அப்புறம் ஒரு ஹோலன் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிங்க. இது வந்து நம்ம கடைசியாக போடுறதுக்கு தான். ஸோ இது வந்து பீனட் இருக்குது பாருங்கள், இது வந்து நான் இப்போ வறுத்துட்டு வச்சேன், தோல்லாம் எடுத்துட்டேன். அப்புறமா இது வந்து கொஞ்சம் கொர கொர்னு அரைச்சி வச்சுக்கணும். இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி. ஓகேங்களா? இது போட்டு சமைச்சா சூப்பராக இருக்கும். நான் காமிக்கிறேன், இது நான் ஒன்றும் பிளெண்ட் பண்ணலை. அப்புறமா பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். முதல் நம்ம என்ன பண்ணுறோன்னா சில்லி பீஸ் போடுறோம், அது கூட ஜிஞ்சர். ஏன்னா ஜிஞ்சர் மட்டும் நம்ம தனியாக அரைக்க முடியாது, கொஞ்சமாக இருக்குது பாருங்கள். ஸோ முதல் நம்ம வந்து இந்த சில்லி கூட திருப்பியும் இந்த ஜிஞ்சரை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். ஸோ அரைச்சிட்டேன். இப்போ வந்து வெங்காயத்தை போட்டு கொர்கொர்னு தான் அரைக்க போகிறோம். வெங்காயத்தை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. ஒரு 2 தர சுத்தினாலே போதும், அந்த வெங்காயம் நம்மளுக்கு தெரியணும். ஓகே, நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். வெங்காயம் போட்டு அரைச்சிட்டேன். வெங்காயம் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா முத தவ்வை வந்து பொரிச்சிட்டு எடுப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு, தவ்வை முத பொரிச்சிடுவோம்.
பொரிச்சிட்டு எடுத்தோன்னா காமிக்கிறேன் பாருங்க, நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். நம்ம அவிச்சனால பாருங்க அது அப்படியே புசு புசு புசுன்னு இருக்கும், ஓகேங்களா? அதனால தான் அவிச்சிட்டு நம்ம சமைக்கணும். பாருங்க எப்படி இருக்கு, பாருங்க ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா இருக்கும். ஓகே, இப்போ தௌ சம்பல் செகண்ட் விஷன் நான் எப்படி செய்வேன்னு உங்ககிட்ட காமிக்க போகிறேன். பாருங்க பாருங்க, பீனட்டும் நான் அரைச்சி வச்சுட்டேன். ஓகே, இப்போ நம்ம சமைக்கலாம். எண்ணெய்லாம் ஊற்றிட்டேன். எண்ணெய் காயிட்டோம் முத. ஓகே, எண்ணெய் காஞ்சிருச்சு. முத அந்த மிளகா, வெங்காயம், இஞ்சி இருக்குல்ல அதை போடுவோம். கருப்புலையும் இப்படி நசுக்கிட்டு போடுங்க, அப்போதான் அது வாசம் நல்லா அடிக்கும். டொமேட்டோவும் போட்டுருவோம். என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் சீனி போடுறேன், உப்பு போடுறேன், அப்புறமா திருப்பியும் டெஸ்ட் பண்ணிக்கலாம், பத்தலைனா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன், ஏன்னா இதுக்கு முன்னுக்கு நான் எபிசோட் 21 செஞ்சது வந்து நல்லா என்ன சொல்கிறது திக்கா, ஓகே அந்த மாதிரி சம்பல் செஞ்சேன். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஓட்டரியாக செய்கிறேன், ஏன்னா பெரிய தொகை போட்டிருக்கோம், அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஓட்டரியாக இருக்கணும் சம்பல், அப்போ தான் நல்லாயிருக்கும், அப்போ தான் சம்பல்லாம் தவ உழுகு போகிறோம். ஓகேங்களா, இப்படி வச்சுட்டு துமைத்தோ வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, அது எப்படியும் ஒரு 3-4 minutes பிடிக்கும், நான் திருப்பியும் காமிக்கிறேன். பாருங்கள் ஒரு 3-4 minutesல வந்து துமைத்தோலாம் நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள் ஆயிலும் செப்பரேட் ஆகுது. ஓகே, நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து உப்புலாம் டேஸ்ட் பண்ணிக்கிங்க கரெக்டாக இருக்கான்னு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டவ் போடுறேன், கிண்டிக்குவோம் அப்படியே. ஓகே, கிண்டிட்டு கொஞ்ச நேரம் விடுவோம், திருப்பியும் ஆயில் செப்பரேட் ஆகணும். ஒரு 2 minutesல திருப்பியும் ஆயில் செப்பரேட் ஆயிரும். ஓகே பாருங்கள் ஆயில் செப்பரேட் பண்ணுது. இப்போ வந்து இந்த ஹோலன் வெங்காயத்தை போடுவோம், இதுவும் போட்டு கிண்டிக்குவோம். கிண்டிட்டு ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோம். அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிட்டோம், ரொம்ப வேணால்
அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக வதங்கினோடனே ஓகே ஆயிரும். ஓகேயா, கொஞ்ச நேரம் விடுவோம் அப்படியே ஒரு 2 மினிட். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒன்று கொஞ்சம் கருப்பில் போட்டுக்குவோம், ஏன்னா கருப்பில் போட்டால் நல்லா சூப்பரான வாசம். ஓகேங்களா, வெங்காயமும் வதங்கிருச்சு. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஆயில் கொஞ்சம் செப்பரேட் ஆகணோன்னே சமையல் முடிஞ்சிச்சு. மேலே வந்து நம்ம பீனட் வந்து தூவி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம், இன்னும் ஆயில் செப்பரேட் ஆகட்டும். ஓகே பாருங்க, ஆயில் நல்லா செப்பரேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பீனட்டை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது வந்து நம்ம இப்படி மேலே வந்து தூவி விடுவோம். ஓகேங்களா, கேஸாக அடிச்சிருங்க. இந்த பீனட் நீங்கள் போட்டனால டேஸ்ட் வந்து ஒன்றும் வேறு மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பீனட்டை வந்து கிண்டிடாதீங்க சம்பல் கூட, சரிங்களா? நீங்கள் சாப்பிடும் போது ஒரு ஒரு சைட்டாக அப்படி எடுங்க, அப்போ தான் அந்த பீனட் மேலே உள்ளது வந்து அப்படியே கிரான்ச்சியாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கிண்டிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் அது அப்படியே கொச்ச கொச்சன்னு போயிடும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே, தேங்க்யூ.